வெல்கம் டு எஸ்கே குயம். நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம் கோயில் புளியோதரை பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ இருக்கு, இங்க பாத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதா இருக்குங்க, செய்யும் போது ஈஸியா இருக்கும். இப்போ கடாயை வந்து சூடேறிச்சு, இதுல இருந்து தனியாவை போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்றோம். இது வந்து ரொம்ப கலர் வராம இருக்கணும். இதோட கடலை பருப்பு ஆட் பண்றோம், இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட உளுத்தம்பருப்பு ஆட் பண்றோம், இதுவும் வறுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கலர் வர மாதிரி ஆயிட்ட அப்புறமும் இதுல வந்து வெந்தயம் ஆட் பண்றோம். ஏன் வெந்தயம் நம்ம லாஸ்டா ஆட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து சீக்கிரம் தீஞ்சிரும், அதனால நம்ம லேட்டா ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதையும் பாருங்க, கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். அதுக்கப்புறம் இது ஓகே, நம்மளுக்கு கலர் வந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒன்னுல மாத்தி ஒரு பிளேட்ல இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு தாளிப்பு பாக்கலாம். இப்ப வந்து கடாயில எண்ணெயை ஊத்துறோம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டா போதும். எண்ணெய் சூடேறிட்ட உடனே அந்த கடலை பருப்பு அது கொஞ்சம் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது. அதோட உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வெந்தயம் இதெல்லாமே ஒன்னாவே நீங்க போட்டுடலாம். இதை ஆட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லாவே கலர் பொன்னிறமா வர்ற மாதிரி நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப தீயவும் விட்டுறாதீங்க. பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. இப்போ இதோட கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கிறோம். காய்ந்த மிளகாய் சும்மா இது வந்து ஒரு டேஸ்டுக்காக தான் போடுறோம், இது காரத்துக்காக எல்லாம் கிடையாது. இப்ப வந்து இத பாருங்க நல்லா கலர் வந்துச்சு. இதுல வந்து நம்மளோட புளி கரைசலை வந்துட்டு இத ஆட் பண்றோம். இது வந்து நான் ஆல்ரெடி புளிய வந்து கரைச்சு வச்சுட்டேன், இத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெருங்காயத்தூள் பாருங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது ஒன்னாவே கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் தனித்தனியா ஒவ்வொன்னா போடுறேன். இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. பாருங்க மிளகாய் தூள் நீங்க வீட்லயே அரைச்சு தந்தா இன்னும் டேஸ்டா கூட இருக்கும். வெறும் மிளகாய் தூள் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நீங்க பாருங்க இதெல்லாமே நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கொதிக்குதுங்க, இப்பவே சூடு ஏறிச்சு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் அந்த கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா அதோட வாசனை ரொம்ப அருமையா இருக்குங்க. அதுக்குள்ள நம்ம இத வறுத்து வச்சிட்டு இருக்க பருப்பை இது எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணிக்கிறோம் மிக்சியில போட்டு. நீங்க அம்மியில வேணா கூட அரைச்சிக்கோங்க, ஆனா நான் மிக்சியில போட்டுக்கிட்டேங்க. இது ரொம்ப நைஸாவும் அரைச்சிக்குவேனா, ஓரளவுக்கு கொஞ்சம் அரைச்ச மாதிரி இருந்தா போதுங்க. ஒரு முக்காவாசி அரைச்சா போதும். அதுக்குள்ள நம்ம ரைஸ்ல வந்துட்டு உதிரியா இருக்கணுங்க ரைஸ், அதனால வந்துட்டு நான் லைட்டா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெய் ஊத்தி அதை வந்து லைட்டா கலரி விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சரிசி எடுத்துக்கலாம், ஆனா நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டரிசி, பச்சரிசிங்க. ஓகே, அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பாருங்க நம்ம கொதிக்குது பாருங்க, நம்ம புளியோதரை. அதுல வந்துட்டு புளிப்பை குறைக்கிறதுக்காக நம்ம அதுல வெல்லத்தை ஆட் பண்றோங்க. ரொம்பவும் வேணாம், சும்மா லைட்டா போட்டா போதும். கொஞ்சமா போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்க நல்லா கொதி வருதுங்க, பார்க்கவே எவ்வளவு அருமையா இருக்குங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க புளியோதரைனாலே, அடிக்கடி வீட்டுல செய்வோம். பாருங்க இது வந்து இப்ப என்ன பண்றோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டி வரணும், அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு பண்ணுங்க. இதோட வந்துட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடிய வந்துட்டு நம்ம புளியோதரையில ஆட் பண்றோம். அதுவே தான் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்குங்க. இதோட எள்ளு வேணா கூட நம்ம ஆட் பண்ணிருக்கலாம், ஆனா வந்துட்டு எள்ளு வந்து எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணலாம். ஆனா எள்ளு ஆட் பண்ண இன்னும் புளியோதரை டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்க எண்ணெய் கொஞ்சம் பத்தல, அதனால பார்த்து எண்ணெய் அப்புறமா கூட கொதி வரும்போது விட்டுக்கிட்டாலும் தப்பு இல்லை. இப்ப நம்மளுக்கு புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா மனமாவும் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஆறணும், ஆறிட்ட அப்புறம் மிக்ஸ் பண்ணாதாங்க நல்லா இருக்கும். ரைஸும் வந்துட்டு உதிரியா கிடைக்குங்க புளியோதரை. நல்லா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு ஆறிட்டோடனே பாருங்க கெட்டி வந்துச்சு. இப்ப ரைஸ்ல போட்டு நான் மிக்ஸ் பண்றேன். ரொம்ப வந்து கொலையாம லைட்டா அதை கலரி விட்டுட்டு அதோட வந்து பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க, அது வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இத வந்து எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்ல நான் இன்னும் சர்வ் பண்றேங்க. இதுல வந்துட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி ஆட் பண்றேங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களோட ரிவ்யூஸை எங்களுக்கு கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.